நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தமிழகத்தையே இப்போ உலுக்கிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே ஆகம விதி பயிற்சியை முறைப்படி மேற்கொண்ட சில தமிழர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. அவங்க வந்து கோயிலில் போய் பூஜை செய்கிறத ஒரு தவறான செயல் அப்படின்னும், அவங்க பூஜை பண்ணாங்க அப்படின்னா கடவுளே வந்து அதை விரும்ப மாட்டார் அப்படின்னும், அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள் பிராமண மந்திரங்களை சொல்லி அந்த கடவுள்களை வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னும் பல்வேறு தரப்பினர் பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த கருத்துக்களை கேட்கக்கூடிய நபர்கள்லாம் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இப்போ பிராமணர்களுடைய கடவுள் தானா நம்ம கோயில்களில் இருக்கிறதெல்லாம், அந்த கடவுள்கள் வந்து தமிழர்களுடைய கடவுள் கிடையாதா, கடவுள்களுக்கு வந்து மொழி வந்து பிடித்தமானது எது அப்படின்னு பார்த்தோம்னா அது தமிழ் மொழியா அல்லது சமஸ்கிருதமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கேள்விக்கான பதிலை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரெண்டே ரெண்டு துணை கேள்விகளுக்கான பதிலை நம்ம புரிஞ்சுக்கணும். முதலாவது கேள்வி என்ன அப்படின்னா, இன்றைக்கு நாம் கோயில்களில் வடமொழி மந்திரங்கள்லாம் சொல்லி வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கடவுள்கள் உண்மையில் தமிழர்களோட கடவுள்களா அல்லது ஆரியர்களோட கடவுள்களா, இது முதலாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, தேவ பாஷை அப்படின்னு சமஸ்கிருதத்தை சொல்கிறாங்களே, அப்போது அந்த சமஸ்கிருதத்தில் கடவுளை வழிபடுறது உயர்வானதா அல்லது தமிழில் கடவுளை வழிபடுறது உயர்வானதா அப்படிங்கிறது, இதில் முதலாவது கேள்வியை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். தமிழர்கள் என்னதான் பெரிய தெய்வங்களோட கோயில்களுக்கு போனாலும் நம்ம எல்லாருக்குமே குலதெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த குலதெய்வத்தோட கோயிலில் நம்ம தமிழில் தான் வழிபடுறோம். அங்கே வந்து பூசை செய்யக்கூடிய பூசாரிகள் பொதுவாக தமிழர்களாகத்தான் இருக்காங்க. இது போக நம்ம பெரிய தெய்வங்களோட கோயிலுக்கு போனோம் அப்படின்னா, அது எந்த தெய்வமாக இருந்தாலும் எல்லா இடங்கள்லேயுமே சமஸ்கிருத மந்திரங்களை சொல்லி தான் வந்து இன்றைக்கி பூசையை நடத்துகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சமஸ்கிருதத்தில் தான் இதுக்கான மந்திரங்கள் எல்லாமே இருக்குது, தமிழில் இதுக்கான மந்திரங்களே கிடையாது, சமஸ்கிருத மந்திரங்களை ஓதுறது தான் ஆகம முறைப்படி சரி அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ வந்து சமஸ்கிருதத்தில் வழிபாடு தான் பெரும்பாலான இடங்களில் நடத்தப்படுது. ஆக மொத்தம் அர்ச்சனைக்கு பணம் கொடுக்கக்கூடியவங்க நம்மளாக இருந்தாலும், நம்முடைய மொழி தமிழாக இருந்தாலும், கடவுளுக்கு தெரிந்த மொழி சமஸ்கிருதம் தான் அப்படின்னு சொல்லி அதன் பெயரால் தான் எல்லா கோயில்கள்லையுமே இப்போ சமஸ்கிருதம்ங்கிறது ஒரு வழிபாட்டு மொழியாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஆரியர்கள் அவங்களுடைய மந்திரங்களுக்கு அடிப்படையாக சொல்கிறது எதை, அவர்கள் தங்களுடைய ஆதி வேதம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னு பார்க்க போனால், ரிக்வேதத்தை தான் சொல்கிறாங்க. அந்த ரிக்வேதம் இந்த மாதிரி கடவுள்களை எல்லாம் வந்து மந்திரங்கள் சொல்லி வழிபட சொல்லுதா, கடவுள் வழிபாடு சம்பந்தமாக ரிக்வேதத்தில் என்னெல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரிக்வேதத்தில் கோவில்கள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, விக்கிரகங்கள் அதாவது சிலைகளை வச்சு வழிபாடு செய்கிறதுங்கிறது கிடையவே கிடையாது. அது இல்லாமல் இன்றைக்கி அர்ச்சனை செய்கிறப்போ ஓம் ஓம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஓம் அப்படிங்கிற சொல்லே ரிக்வேதத்தில் இல்லவே இல்லை. அது போக அபிஷேகங்கள் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை பற்றியும் எந்த குறிப்பும் வந்து ரிக்வேதத்தில் கிடையாது. கடவுளுக்கு அலங்காரங்கள் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதை பற்றியும் எந்த குறிப்புகளும் கிடையாது. ஏன்னா வந்து திருமேனிகள் பற்றியே குறிப்பு இல்லைங்கிறப்ப அலங்காரங்கள் பற்றி எப்படி குறிப்பு இருக்க முடியும், அலங்காரங்கள் பற்றியும் குறிப்புகள் கிடையாது. கடவுளுக்கு வந்து உற்சவங்கள் விழாக்கள் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதை பற்றியும் குறிப்புகள் கிடையாது. பஞ்சபூதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பஞ்சபூத கோட்பாடும் ரிக்வேதத்தில் கிடையாது. அது இல்லாமல் கர்மா விதி அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதை பற்றியும் ரிக்வேதத்தில் எதுவுமே கிடையாது. மறுபிறப்பை பற்றியும் எதுவும் கிடையாது, மோட்சத்தை பற்றியும் எதுவும் கிடையாது. இறந்த பிறகு ஆன்மாக்கள் இன்னொரு உலகத்தில் வாழும், அதுதான் பித்ரு உலகம்னு சொல்லி நம்மளை எல்லாம் காரியம் பண்ண சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த பித்ரு உலகத்தை பற்றியும் ரிக்வேதத்தில் எதுவுமே கிடையாது. இப்படி இன்றைக்கு வந்து எதெல்லாம் வழிபாடு எதெல்லாம் சமஸ்கிருதம் சார்ந்தது அப்படின்னு சொல்லப்படுதோ இது எதுவுமே ரிக்வேதத்தில் கிடையாது. இதற்கெல்லாம் சிகரம் வச்ச மாதிரி இன்றைக்கு கோவில்களில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கடவுளும் இதே பெயரால் ரிக்வேத காலத்தில் வணங்கப்பட்டதும் கிடையவே கிடையாது. இதை ஏதோ நான் சொல்லக்கூடிய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். மகாகவி பாரதியார் அவர்கள், அதாவது வேதங்களை நல்லா படித்தவர், கீதைக்கு உரை எழுதினவர், காசிக்கெல்லாம் போயிட்டு நிறைய இந்து சமயம் தொடர்பான விஷயங்களில் படித்த ஒரு மிகப்பெரிய மேதை மகாகவி பாரதியார் அவர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேத ரிஷிகள் காலத்தில் கோவில் கிடையாது, விக்கிரக ஆராதனை கிடையாது, சந்நியாசம் கிடையாது, அத்வைத துவைத வசிஷ்டாத்வைத பிரிவுகள் கிடையாது, பக்தி மாத்திரம்தான் உண்டு, கோவிலும் மடமும் பௌத்த மத பழக்கத்தால் வெளிநாடுகளில் இருந்து நமக்கு கிடைத்த பெயர்கள் என்று சரித்திரக்காரர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு மகாகவி பாரதியார் அவர்களே ஒரு மிகச்சிறந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்துருக்காரு. அப்போ வேதத்தில் வந்து எல்லா கடவுள் பற்றியுமே வந்து சூத்திரங்கள்லாம் இருக்குது, அந்த மந்திரங்களை சொல்லி தான் நாங்கள் கடவுளெல்லாம் வழிபடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஆனால் வந்து இந்த கடவுளோட பெயரோ வழிபாட்டு முறையே வேதத்தில் இல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா,
வேத காலத்துல அவங்க வந்து வழிபட்ட கடவுள்கள் வேற, இங்க தமிழர்களாகிய நாம வழிபட்டு இருந்த கடவுள் வேற. ஆனா தமிழகத்துக்கு ஆரியர்கள் வர்றப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கடவுளை காமிச்சு நம்ம கிட்ட இருக்க கடவுளையும் காமிச்சு இந்த கடவுளோட மறுபெயர் தான் அந்த கடவுளோட பெயர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்றப்ப என்ன இடிக்குது அப்படின்னா, வேதத்துல ஒரு கடவுளோட பெயர் மட்டும் இருக்காது, அந்த கடவுளுடைய குணாம்சம் எல்லாம் இருக்கும். அப்போ அந்த குணாம்சம் இடிக்கும். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கடவுளோட பெயர் தான், ஆனா அதனுடைய குணம்ங்கிறது வேதத்துல இருக்க இன்னொரு கடவுளோட குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல, ரொம்ப எளிமையா சொல்றேன். ரிக்வேத காலத்திலும் வேதங்கள்லையும் பிராமணர்களினுடைய முழு முதற் கடவுளாக கூறப்பட்ட கடவுள் யார் அப்படின்னு பார்க்க போனா, அக்னி தான் அவங்களுடைய முழு முதற் கடவுள். அந்த அக்னிக்கு கீழே வரக்கூடிய பிற கடவுள்களாகத்தான் ருத்ரன் மாதிரியான கடவுள்கள்லாம் இருந்தாங்க. ஆனா இவங்க தமிழகத்துக்கு வர்றப்போ நம்ம வந்து சிவன் வழிபாடு கொண்டவங்களாக இருக்கோம். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அக்னிக்குன்னு இருந்த மந்திரங்களை எல்லாம் காமிச்சு முழு முதற் கடவுள் அக்னி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா, அந்த மந்திரம் வந்து சிவனுக்கான மந்திரம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சிவன்கிற பெயரே உங்க வேதத்துல இல்லையான்னு கேக்குறப்போ, வேதத்துல ருத்ரன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா, அதுதான் சிவனோட பெயர் அப்படின்றாங்க. எங்க குணம் என்னன்னு கேட்டா அக்னியோட குணம், பெயர் என்னன்னு கேட்டா அது வந்து ருத்ரனோட பெயர். இப்படிதான் வந்து வேதத்துக்கு உரை எழுதுறவங்க அந்த வேதத்தை இங்க இருக்கக்கூடிய கடவுள்கள் மேல பொருத்தி காமிச்சாங்க. அப்படி பொருத்தி காமிச்சும் கூட நிறைய இடங்கள்ல வேதகால கடவுள்களும் தமிழக கடவுள்களும் பொருந்தி போனதே கிடையாது. அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா, இப்ப ரிக்வேதத்துல வரக்கூடிய ருத்ரன் பத்தின குறிப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ருத்ரன் இடி போன்ற ஆயுதத்தை உடையவன் அப்படின்னு ரிக்வேதத்துல இருக்கு. ஆனா பின்னாடி இந்திரன் தான் இடி ஆயுதமா கொண்டவன் அப்படின்னு இவங்க மாத்துறாங்க. அதே மாதிரி ரிக்வேதத்துல வரக்கூடிய இன்னொரு பகுதி, ருத்ரன் அப்படிங்கிறவரு வில்லையும் அம்பையும் ஆயுதமாக கொண்டவர் அப்படின்னு சொல்லுது. பின்னாடி இந்த வில்லம்பு ஆயுதத்தை அவங்க வந்து ராமர கடவுளா மாத்திரப்போ அங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா ரிக்வேதத்துல இந்த ருத்ரனுக்கு கூறப்பட்ட எந்த பண்புமே சிவனுக்கு பொருந்தியே வரல. ஆனா பேர் கேட்டா மட்டும் வேத காலத்துல அவர் பேர் ருத்ரன், பின்னாடி அவர் பேர் சிவன் அப்படின்னு மாறிச்சுன்னு நமக்கு சொல்லுவாங்க. அது இல்லாம ருத்ரன் சம்பந்தப்பட்ட பாடல்களுக்கு உரை எழுதக்கூடிய உரையாசிரியர்கள் நிறைய உரையை வந்து திருச்சி எழுதுறாங்க. ஏன்னா பழைய உரைகளையும் பின்னாடி வந்த உரைகளையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது ஒன்னுலேருந்து ஒன்று மாறுபடும். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, ருத்ரனை பத்தி சொல்றப்போ பப்ளு சாயே அப்படின்னு ஒரு இடத்துல வந்து இருக்கு வேதத்துல. இந்த பப்ளு சாயே அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா, எருதின் மேல் இருப்பவர், அதனாலதான் பப்ளு சாய அப்படின்னு சொல்றாங்கன்னு இப்ப இருக்க உரைக்காரர்கள் சொல்றாங்க. ஆனா முன்னாடி இருந்த சாயனர் அப்படிங்கிற உரையாசிரியர் என்ன சொல்றாருன்னா, பப்ளு சாய அப்படின்னா பழுப்பு நிறத்தவன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆக மொத்தம் இப்ப இருக்க உரைங்கிறது வேறையா இருக்கு, முன்னாடி இருந்த உரைங்கிறது வேறையா இருக்கு. அது இல்லாம சோம அப்படிங்கிற வார்த்தைக்கு இப்ப என்ன அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னா, உமையோடு இருப்பவர், அதனாலதான் அவருக்கு வந்து சோம அப்படின்னு பெயர் சொல்லப்பட்டதுன்னு இப்ப இருக்கக்கூடிய உரையாசிரியர்கள் சொல்றாங்க. ஆனா சாயனர் உரை எழுதினப்போ அவர் காலத்துல சோம அப்படிங்கிறது ஒரு தாவரம், அந்த சோம அப்படிங்கிற தாவரத்திலிருந்து வடித்தெடுக்கப்படக்கூடிய மதுவுக்கு தான் சோமபானம் அப்படின்னு பெயர் அப்படின்னு சாயனர் எழுதுறாரு. ஆக மொத்தம் இந்த உரையாசிரியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கடவுளினுடைய உண்மையான விளக்கம் வேதத்துல என்ன இருக்கோ அதை மாத்தி தமிழர்கள் வழிபட்ட கடவுளோட விளக்கம் என்ன இருக்கோ அந்த விளக்கத்தின் பக்கமாக நகர்த்தக்கூடிய வேலையை இந்த வேதத்திற்கான உரை எழுதுபவர்களும் நிறைய இடத்துல செஞ்சிருக்காங்க. அப்படியெல்லாம் செஞ்சாலும் கூட ருத்ரன் அப்படிங்கிறவரு வந்து சிவன் தான் அப்படின்னு அவங்களால நிரூபிக்க முடியல. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ருத்ரன் அப்படிங்கிறவரு வேதத்தின் படி ஒரு குறிப்பிட்ட நபர் கிடையாது. நிறைய ருத்ரர்கள் இருந்ததாக வேதத்திலேயே குறிப்பு இருக்கு. மிக குறிப்பா யஜுர் வேதத்துல பார்த்தோம் அப்படின்னா, வசுக்கள், ருத்ரர்கள், ஆதித்யர்கள் அப்படின்னு மூன்று பேரையும் வந்து கூட்டமா சொல்றாங்க. வசுக்கள்ங்கிறவங்க வசுன்ற பெயர் இருக்க கூட்டம், அதே மாதிரி ஆதித்யர்கள்ங்கிறவங்க ஆதித்யன் பெயர் இருக்க கூட்டம், அதே மாதிரி ருத்ரர்கள் அப்படிங்கிறவங்க ருத்ர அப்படின்னு பெயர் இருக்க கூட்டம்னு சொல்றாங்க. ருத்ரன் என்பவர் வேத காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நபரே இல்லை அப்படிங்கிறப்ப அவர் தான் சிவன் அப்படின்னு எப்படி ஒப்புக்க முடியும்? இதெல்லாம் போக ஆரியர்களினுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை நம்ம பாக்குறப்போ, ஆரியர்கள் இங்க வந்து முதல்ல தமிழர்களோட கடவுளை பாக்குறப்போ அந்த கடவுள்கள் மீது வெறுப்பு கொண்டார்கள் அப்படிங்கிற உண்மைதான் நமக்கு வந்து கிடைக்குது. அதற்கான மிகச்சிறந்த ஆதாரம் நமக்கு எங்க கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ள வர்றப்பயே இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து லிங்க வழிபாடு கொண்ட மக்களாக இருந்தாங்க. ஹரப்பாவுலையும் மொகஞ்சதாராவுலையும் பல்வேறு இடங்கள்ல அப்ப வழிபடப்பட்ட லிங்கங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்படியாக லிங்கங்களை வழிபடக்கூடிய மக்கள் பத்தி ரிக்வேதத்துல ஏதாவது குறிப்பு இருக்கா அப்படின்னு பார்க்க போனா நிறைய குறிப்புகள் இருக்கு. ரிக்வேதம் இப்படி வழிபடக்கூடிய மக்களை சிஷ்ண தேவர் அப்படின்னு சொல்லுது. அதாவது வந்து ஒரு குறியை வழிபடக்கூடியவர்கள், ரொம்ப தாழ்வான வழிபாட்டு முறையை கொண்டவர்கள் அப்படின்னா இந்த சிஷ்ண தேவர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அமைஞ்சிருக்கு. இதற்கு உரையாசிரியர்கள் அர்த்தம் எழுதுறப்போ,
காம அரக்கர்கள் அப்படின்னு தான் உரை எழுதுறாங்க. ஆக மொத்தம் சிவலிங்கத்தை வழிபடக்கூடியவர்களை அல்லது லிங்க வழிபாடு கொண்ட மக்களை இந்த ரிக்வேதம் அப்படிங்கிறது காம அரக்கர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கே தவிர வழிபடக்கூடியவர்கள் இறை நம்பிக்கையாளர்னே சொல்லலை. இப்படியாக வேத கால ஆரியர்கள் உள்ள வர்றப்போ இங்க இருந்த ஹரப்பா நாகரிகம் அப்படிங்கிறது அதனுடைய இறுதி காலத்தில் இருந்தது. அப்போ இங்க வந்து ஆரியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த நாகரிகத்தில் இருந்த இந்த லிங்க வழிபாட்டு உருவங்களை அடிச்சு உடைச்சிருக்காங்க. அது இல்லாம ஹரப்பா நாகரிகத்தில் இருந்த பல்வேறு சிலைகள்லையும் வந்து ஆண்குறி இருக்கும் இல்லைங்களா, அந்த பகுதிகளை மட்டும் அவங்க தாக்கி உடைச்சிருக்காங்க. ஏன்னா வந்து அந்த குறி வந்து அருவறுப்பானது, இதை போய் இவங்கெல்லாம் வழிபடுறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலேயே அவங்க வந்து மிகப்பெரிய சிதைவை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த கருத்தை நான் சொல்லலை, ஹரப்பா நாகரிகத்தை சேர்ந்த தோலவீரா அப்படிங்கிற இடத்தை பொது வெளிக்கு கொண்டு வந்த மிகப்பெரிய ஆய்வாளரான ஆர் எஸ் பிஷ்ட் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தோலவீராவிலும் வேறு இடங்களிலும் இருந்த லிங்க உருவங்களும் ஆண்குறி வழிபாட்டு சின்னங்களும் அந்த நாகரிகம் விழுந்த பின்னர் வேண்டுமென்றே உடைத்து நொறுக்கப்பட்டதற்கான தெளிவான சான்றுகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தொடர்பான முழு தகவல்களும் இப்போ வந்து வெளிவந்து ரொம்ப வெற்றிகரமாக விற்பனையில் இருக்கக்கூடிய ஆதி இந்தியர்கள் அப்படிங்கிற புத்தகத்திலையும் இடம்பெற்று இருக்கு. ஆக ரிக்வேத காலகட்டத்தில் எந்த லிங்கங்களை பார்த்து இவங்க அருவறுத்தாங்களோ, எந்த லிங்கங்களை இந்தியாவுக்கு வந்தப்போ இவங்க அநாகரிகம்னு உடைச்சாங்களோ, அந்த லிங்கங்களை வழிபடுறதுக்கு சமஸ்கிருதம் தான் உகந்த மொழி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேதத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ருத்ரன் அப்படிங்கிற கடவுள் தான் தமிழர்களுடைய சிவன் அப்படின்னு சொல்லியும் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. இது வந்து சிவ வழிபாட்டில் மட்டும் நடக்கல, இந்த மாதிரி ஒவ்வொரு வழிபாடும் ஆரியர்களால் திரிக்கப்பட்டிருக்கு.